நிறைய பேர் மாறிட்டு வர்றாங்க. ஒரு படிச்சவங்க நீங்களா வார்த்தையில வரும்பொழுது அடுத்த தலைமுறை என்னடா மறுபடியும் மீண்டும் மீண்டும் பணத்தை இவங்களே இப்படியே பேசிட்டு இருக்காங்களா அப்படின்னு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாதான். இல்ல நீங்க நீங்க கேக்குறது பொதுவான கேள்விதானா? நீங்க யாரும் தனிப்பட்ட முறையில கேட்கல, ஏத்துக்கிறேன், பொதுவான கேள்விதான் கேக்குறீங்க. இந்த விஷயத்தை பொறுத்தவரை திமுக அதனுடைய பழைய அரசியல் பாணியிலிருந்து வெளியே வர வேண்டும். இந்த மிரட்டிடலாம், உருட்டிடலாம். இந்த பையன் வந்து கிராமத்திலிருந்து வந்திருக்கான், சாதாரண பையன், எங்கிட்ட பெரிய பவர் இருக்கு, இந்த மாதிரி மிரட்டி பார்த்தாங்கன்னா என் பதில் அப்படி தானே இருக்கும். இதையெல்லாம் மிரட்டி பார்க்கறதுக்கெல்லாம் நாங்கள் வரல. நாளைக்கு காலையில் துண்டு போட்டுட்டு நான் என்னுடைய விவசாய தோட்டத்தில் போய் விவசாயம் செய்வேன், பொழைச்சிக்குவேன். உங்களால் முடியுமா? பிடிஆர்னால முடியுமா? முதலமைச்சரால் முடியுமா? நான் ஏதோ விதண்டாவாதத்துக்காக பேசுகிறேன். எனக்கு அந்த துணிவு இருக்கு, தைரியம் இருக்கு. நான் காலையில் கட்டில் போய் காட்டில் போய் படுத்தனால தூங்க முடியும். நீங்கள் ஏசி ஆஃப் பண்ணிட்டு உங்கள் பஜ்ரோவிலேருந்து ஃபார்ச்சுனர்லேருந்து ரேஞ்ச் ரோவர்லேருந்து கிராமத்துக்கு வாங்க பார்க்கலாம். உங்களால் முடியாது. யாரோ ஒருத்தன், இத்தனை பேர் அரசியலில் இருக்காங்க, எந்த கட்சியாவது முதல் தலைமுறை பட்டதாரிக்கு, நீங்கள் இவ்வளவு சமூக நீதி பேசுகிறீங்க, முதல் தலைமுறை பட்டதாரி எத்தனை பேர் திமுகவில் வந்திருக்காங்க? அரசியல்வாதிகளாக எத்தனை பேர் வந்திருக்காங்க? அதில் யாராச்சும் தலையெடுத்து வந்தால் தகாத வார்த்தையில் பேசுவீங்க, ஆபாசம் காட்டுவீங்க, திட்டுவீங்க, ஐடிவிங்க வச்சு பேசுவீங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் ஜீசஸ் கிரைஸ்ட் கிடையாது, ஒரு கன்னத்தில் அடித்தா இன்னொரு கன்னத்தை காட்டிட்டு போகிறக்கு நான் ஏசு கிடையாது, அடிச்சிங்கன்னா திரும்பி அடிப்பேன், அக்ரஷனாக இருந்தால் டபுள் அக்ரஷனில் வருவேன். இதனால் நான் எதை இழந்தாலும் அதை பற்றி கவலை போகிறது கிடையாது. ஏன்னா எனக்கு என்னுடைய விவசாயமும் மாடும் தோட்டமும் இருக்குது. நான் தெளிவாக சொல்கிறேங்கண்ணா, மரியாதையாக அரசியல் திமுக செஞ்சால் மரியாதை இரட்டிப்பாக நான் கொடுப்பேன். தனிப்பட்ட முறையில் விமர்சனமோ தரம் தாழ்ந்து இல்லை, ஒன்றும் இல்லை, தனிப்பட்ட முறையில் தரம் தாழ்ந்து போனாங்கன்னா பிடிஆருக்கு அந்த பதிலடி கொடுத்தது என்னை பொறுத்தவரை எந்த விதத்திலும் அது தவறு கிடையாது. அடைமொழி வச்சு கூப்பிடுங்க, அதை பற்றி கிடையாது. மோடியை நீங்கள் சாய்வாலான்னு சொன்னீங்க, இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டராக உட்கார வச்சுட்டீங்க. சொல்லுங்கள், நான் ஆட்டை வைத்து பிழைப்பு நடத்துகின்றேன், ஆடுன்னு சொல்லுங்கள், என்னை ஒரு இடத்துல நீங்கள் உட்கார வைக்கத்தான் போகிறீங்க. திமுக எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இதை வைத்து நீ பெரியாள், பரம்பரை, நான் வந்து மிராசுதாரர், நான் வந்து ஏகாபத்தியத்திலேயே பெரியாளாக இருந்து நீங்கள் காட்டினீங்கன்னா என்னுடைய பாரம்பரியத்தில், என்னுடைய விவசாயத்தில், என்னுடைய கிராமத்தில் எனக்கு அது பெருமை தான். நான் திரும்ப பேசுவதான செய்வேன். நான் பேசினதுக்கும் வித்தியாசம் இருக்கு. பிடிஆர் அவர்கள் எனக்கு ஒரு கேள்வி கேட்டு இருந்தாங்க, அதற்கு பதிலடியாக நான் பதில் சொல்லி இருந்தோனோ தவிர நான் மேடையில் நானாக செருப்பை எடுக்கவில்லை. பிடிஆர் அவர்களுடைய ட்வீட்டை நீங்கள் முதல்ல படிங்கண்ணா, படிக்கிற காரணம் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சான்னு தெரியல. அவருடைய ட்வீட்டை நீங்கள் படிங்க, செருப்பை பற்றி என்னை பற்றி என்ன பேசியிருந்தார், அதற்கு கூட நான் பதிலடி சொல்லினா நான்லாம் தன்மானம் இருக்கக்கூடிய அரசியல்வாதி, எதையும் விற்று பொழைச்சி ஒருத்தர் கை கால் உட்காந்து இந்த பதவி வாங்கிலாம் வரல, பதவி கொடுத்துருக்காங்க அப்படி தான் வேலை செய்வேணும். இதை கட்டி பிடிச்சி தான் அந்த பதவியில் இருக்குன்னு அந்த பதவியில் உட்கார்றக்கு எனக்கு ஆசையெல்லாம் கிடையாது. இதை விட முக்கியமான பல வேலைகள் எனக்கு தமிழ்நாட்டில் இருக்குது, மக்கள்கிட்ட இருக்குது. அதனால் அண்டி பிழைத்து ஒருத்தரை ஒட்டி பிழைத்து இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் அண்ணாமலைக்கு கிடையாது. அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனாக இருப்பது எனக்கு மிகப்பெரிய கௌரவம். இப்படி கண்ணியமாக பேசி தான் இந்த கட்சியினுடைய தலைவராக இருக்க வேண்டும் என்றால் எனக்கு அந்த தலைவர் பதவியே தேவை கிடையாது.